அண்ணே அண்ணா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு சின்ன பொண்ணு மனசை கெடுத்து நாடகம் ஆடுறீங்களா நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே ஆஹா என்னமா நடிக்கறமா நீ நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன் உன் பையனுக்கு வேலை வேணும்னா என் பொண்ணு விஷயத்துல உன் பையன் தலையிட கூடாதுன்னு ஆனா நீ என்ன பண்ணிருக்க அந்த பைந்தாங்கோலிக்கு சொல்லி கொடுத்து என் பொண்ண மயக்கி இருக்க ஹலோ நான் ஒண்ணு பைந்தாங்கோலி இல்ல இப்போ நான் ஃபாரஸ்டோட சிங்கம் தெரியுமா என்னது நீ ஃபாரஸ்டோட சிங்கமா எவ்வளவு திமிருடா உனக்கு ஏய் ஒரு ஃபோன் கால் பண்ணா உனக்கு வேலை போய் நீ நடுத்தருக்கு வந்துருவே தெரியுமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்போ உங்க பேச்ச கேக்குற ஆபீசர் என்னோட பெரிய ஃபேன் தெரியுமா ஏமா பையனுக்கு ரொம்ப நல்ல ட்ரெய்னிங் கொடுத்துருக்கமா தொலைச்சிருவேன் உங்களை நீங்க என்ன தொலைக்கிறது எங்க அம்மா சொன்னாங்கனா நானே உங்களை தொலைச்சிருவேன் உங்க பொண்ணியே கல்யாணம் பண்ணிப்பேன் ஏண்டா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவியா வாடா வாடா எப்படி என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாம் வாடா அதையும் பாத்துறோம் வா போடா பேச வந்துட்டான் பேச்சு போயா வரேன் ஏண்டா நான் சொல்ற மாதிரி செய்வியா என்னமா நீ என்ன பண்ணுவியோ கண்டிப்பா உன் மாமா பொண்ண தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா கிருஷ்ணவேணியாவா ஆமாடா இருமா டே ராமசாமி இவன் ஒருத்த அந்த ராமசாமியே ஏண்டா சிரிக்கிற நீ எவ்வளவு காமெடியா இருக்க தெரியுமா டேய் உனக்கு காமெடி அவங்களுக்கு அவங்களுக்கு ட்ராஜடி ட்ராஜடியா விளையாட்ட விளையாடி தான் ஆகணும் போக போக உனக்கே புரியும் போலாம் வா பாத்தியாடா மொத்த குடும்பமும் ஒன்னா உட்கார்ந்து கக்க பக்கன்னு எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு பாவம் விடுடா பாவம் எல்லாம் விட முடியாதுடா நீ பாத்துட்டே இரு பேய் மாதிரி பயமுறுத்தி இத போக வைக்கிறேன் நீ டூப்ளிகேட்ற அவங்க ஒரிஜினல் பேய் அங்க போய் சிக்கிக்காத ஓனே சின்ன பின்னம் தான் எப்படி எப்படியா எப்படி சூடு இது 1% பயம் தான்டா மிச்ச 99% டேய் ராஜி வாடா இங்க பாவம் ஏன்டா உங்கள அழ வைக்கிற டேய் இது வெறும் ட்ரைலர் தான்டா மெயின் பிக்சர் இருக்கு உங்களுக்கு காட்றேன் பாரு ஏன் பின்னாடியே வால் புடிச்சிட்டு வர நீ சின்ன பைய பயப்படுவா இப்படி உட்காரு உட்காரா அந்த குச்சை என்கிட்ட கூட குழந்தை இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வா வா இங்க வா உட்காந்து பேசலாம் வா 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 சரி அந்த பக்கம் பேசலாம் வா 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 பின்னாடி வா அதே வா கிட்ட வா சொல்றேன் எதுக்கு வாடா ஏதாவது பண்ண போறீங்களா பண்ண போறா வாடா இது நான் தான் ராமசாமி ராமசாமி சார் ராமசாமி சார் நீங்களா எதுக்கு இப்படி பயம்படுத்துனீங்க எங்களுக்கு பேய்னால ரொம்ப பயம் சார் பாத்தியாடா போக வைக்கிறேன்ல பயம்னா இதெல்லாம் எதுக்காக பண்றேன் யாருக்காக பண்றேன்னு புரியறவங்களுக்கு புரிஞ்சா போதும் யாருக்காவது புரியலன்னா புரிஞ்சவங்க அவங்களுக்கு புரிய வைங்க உள்ள வாங்க நீ என்னடா டிஃபரெண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குற அதேண்டா வாயில வச்சிருக்க குத்திக்க போது வா இப்படி வாண்றல என்ன சொல்லு நீங்க நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாவனா உன்னை அவ சொல்ற வார்த்தைய நீ சொல்லிக்கிட்டு இருக்கியாடா மாவனா உனக்கு நான் கிடைக்க மாட்டேன் நேரா வந்துனா நீங்க எனக்கு எப்படியாவது கிடைப்பீங்க நீ மட்டும் கிடையாதுடா உன் பேச்சே வித்தியாசமா தான் இருக்கு என்ன பேசுறா ஆமா இது என்னது கொம்பு அதே கில்லி காட்டே நல்லா மேல காட்டே கில்லி கில்லியா இத வச்சு அடிச்சான்னு வச்சுக்கோ மேல பறந்துறோம் அப்புறம் வரவே வராது போட போட டென்ஷன் ஆகுது போடான்றா மறுபடியும் கில்லிய வச்சிட்டு போட அதே என்னப்பா
அந்த பைத்தியம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். நாம தான் பேய் இல்ல. அது நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது இல்ல. அது ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் முடியற வரைக்கும் அமைதியா இரு. அவனுக்கு நேரம் நெருங்கிருச்சு. நீ பயப்படாதப்பா, புடிச்சிருக்குன்னு சொல்லு, அப்புறம் ஆக விடுறது பாத்துக்கலாம். வா, ஏன் சொல்றன்னு புரிஞ்சுக்கடா. அவங்க புரிஞ்சுப்பாங்கடா. பிளீஸ்டா, அங்க பாரு வந்துட்டாங்க. மொத்தமா உள்ள எல்லாரும் குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டீங்க போல. உள்ள போய் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சமதி, வேலை முடிஞ்சது, இங்க முடிஞ்சது. எவ்வளோ கஷ்டம் சமந்தி, இவ்வளோ நேரம் உங்களுக்காக ஆடி விளையாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன். பயங்கரமா பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும் தம்பி? என்ன இருக்குன்னு கேட்டா என்ன வேணும்? நான் கேக்குற எரும மாடே, எது கேட்டாலும் கொடுத்துருவியா? ஏதோ ஏதோ என்னடா, டிக்கெட் போற மாதிரி இருக்க, அடிச்சேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கொஞ்சம் இற, சரி கேட்டதுனால சொல்றேன், எனக்கு விஸ்கி வேணும், எடுத்துட்டு வரியா? விஸ்கி விஸ்கி விஸ்கின்னு இஸ்துங்களுக்கு இருக்காத, விஸ்கி தான் எடுத்துட்டு வா. விஸ்கி காஸ்ட்லி பாட்டில் உள்ள விஸ்கி தானே இருக்கு. ஒருவேளை நீங்க கேப்பீங்களோட முன்னாடியே. முன் ஜாக்கிரதையா? இல்ல சரக்கு ஜாக்கிரத. சரி, எனக்கு ஹைதராபாத் பிரியாணி வேணும், கொண்டு வருவியா இல்லையா? கொண்டு வருவியா இல்லையா? ஹைதராபாத் பிரியாணி? ஹைதராபாத் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி தாயா? அதையா ஏலம் விடுற? ஹைதராபாத் பிரியாணி. பிரியாணி வந்துருச்சு. ஏண்டா ஹைதராபாத் எங்க இருக்குது, நீங்க எங்க இருக்கீங்க? பிரியாணி எப்படி இங்க வந்தது? உங்க கிட்ட ஏதோ மாய மந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நல்லது. வேற ஏதாவது வேணும்னு சொன்னா? எனக்கு பூந்தி லட்டு வேணும், கிடைக்குமா? இல்லையா? ஏ இல்லையாண்டா, இருக்குங்க, உங்க பக்கத்துல இருக்கிற பிளேட்ல இருக்கு, சாப்பிடுங்க. என்ன பக்கத்துல உள்ள பிளேட்ல இருக்குங்க? பூந்தி லட்டுரா? என்னடா நீங்க எது கேட்டாலும் கொண்டு வந்துறீங்க? ஒன்னும் புரியலையாடா. என்ன தம்பி கோவமா? கறி எங்கடா? எலும்பு மட்டும் தான் இருக்க. அது வந்து சாப்பிடு. போடா போடா. வரணும் சார். ஏண்டா படம் எப்படி இருந்தது? என்னம்மா சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தனியா வரீங்களா? ஓ அண்ணா, டிஃபன் சாப்பாடு எல்லாம் சாப்பிட கூடாது, வந்துடணும். நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் இல்ல. ஆனா அவ அப்படி இல்ல. ஓசியில கிடைச்சதுன்னு நல்லா குடிச்சிட்டேன். கேஸ் கேஸ கேஸால தீக்கணும்னா எனக்கு இப்போ தம்ஸ் அப் வேணும். ஏய் பெருசு, அங்கதான் இருக்கியா? எங்க யாரையும் காணும்? இவ்வளவு நேரம் இங்க தானடா இருந்தீங்க? ஏய் கோரிலா. ஆமா, கேட்டவொன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டானுங்க. ஹைதராபாத் பிரியாணி, லட்டு, விஸ்கி. ஒருவேளை எல்லாம் இந்த குடிசைக்குள்ள இருக்கா, பார்க்கலாம். அதுவும் எந்த பக்கம்னு தெரியலையே. சரி, ஜன்னல் வழியா போய் பார்ப்போம். என்னடா சுட்டு சுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? சாஞ்ச பட்டா சாஞ்ச பட்டா சாஞ்ச பட்டா சாஞ்ச பட்டானே.
மணி நேரம் ஆடிட்டு இருந்த பேய் கூட தானா? அம்மா தாயே நீதான் என்ன காப்பாத்தணும்.